Hi guys, welcome back to our channel Jillu Tinku. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் பொலிச்சது. இந்த பன்னீர் பொலிச்சதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 கிராம் வந்து பன்னீர் எடுத்துக்கோங்க. இத கட்லாம் பண்ணவேனா அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் corn flour, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. அதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெயும் இத வந்து mix பண்றதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மசாலால நல்லா அந்த பன்னீர்க்குள்ள இறங்கிறதுக்காக ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு அதல நல்லா இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க. corn flour, garam masala, மிளகாய் தூள் இத எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இத வந்து oil ஊத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி mix பண்ணிக்கலாம். பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு வரல. இதில வந்து நம்ம பன்னீரையே ஃபுல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கோட் பண்ணிட்டோம். இத ஒரு டவால போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு panல பாத்தீங்கன்னா oil ஊத்திக்கோங்க. Oil கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம வெச்சிருக்க பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீரை பாத்தீங்கன்னா நல்லா மீன் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீரை பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொலிச்சதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன நல்லா தேவைன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி chop பண்ணி வெச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு தக்காளியை குட்டி தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து 1/2 டீஸ்பூன், தேங்காய் பால் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சீரக தூள் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் வந்து 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு திக் கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு panல பாத்தீங்கன்னா சூடு பண்ணிக்கோங்க. அதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ நம்ம வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளா தக்காளி எல்லாம் மசாலாலாம் ரெடி ஆயிட்டோடனே தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு. இப்போ இந்த தேங்காய் பால்லேயே நல்லா இது குக்காய் அப்படியே சுருண்டு வரணும். இது பார்த்தீங்கன்னா கேரளா டிஷ்ன்றதால தேங்காய் பால் சேர்க்குறோம். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பன்னீர் பொலிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இலையை இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. கேஸில் வச்சு பன்னீர் பொலிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சூடு பண்ணி வச்சு அந்த இலையை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். திரும்பியும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா வாழை இலையிலேயே வந்து நல்லா பொட்டில மாதிரி மடிச்சுக்கோங்க. திருப்பியும் வந்து நம்ம இது இந்த மசாலா ரெடி பண்ண பேன்லேயே வந்து திரும்பியும் இதை கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பொட்டில மாதிரி கட்டிட்டோம். இதை வந்து ஒரு டவாலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் மசாலா எதில் ரெடி பண்ணணுமோ அந்த இதுலேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
இத பாத்தீங்கன்னா நல்லா திருப்பி திருப்பி போட்டு কুক பண்ணிக்கணும் 2 minutes once க்கு வந்து நீங்க திருப்பி திருப்பி போட்டு কুক பண்ணுங்க இத பாத்தீங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா சூப்பரா কুক ஆயிடுச்சு வெளிய எடுத்துறலாம் If you open it, it's juicy and super. We are ready for the masala and infuse it. If you look at it, it's super. It's juicy and ready. Let's eat it. It's If you like this video, like, share and subscribe to Jillu Tinku. Thank you!